ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் ரீக்ரியேஷன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என் பையனுக்கு லஞ்ச் பாக்ஸ்ல என்ன கொடுத்தேங்கிறது காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இன்னைக்கு பிளான் பார்த்தீங்கன்னா கார்ன் மயோனைஸ் சாண்ட்விச் தான் செய்யலான் இருக்கேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் போல எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடானாலும் ஒரு வெங்காயம் நல்லா சின்ன சின்ன நறுக்குனதை ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே ஒரு பச்சை மிளகா, அதுக்கப்புறம் ஒரு பூண்டு, எல்லாத்தையும் சின்ன சின்ன நறுக்கிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்குனது பிறகு பார்த்தீங்கன்னா தக்காளி ஒன்று சின்ன சின்ன நறுக்குனது ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியும் நல்லா வதக்குனது பிறகு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கார்ன் வந்து அரை கப் வந்து ஆல்ரெடி வேக வச்சிருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் வரையும் இதை வதக்கிக்கலாம். வதக்குனதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்போடு சேர்த்து மிளகு பொடி ஒரு டீஸ்பூன், மிக்சடு ஹர்ப்ஸ் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் வரையும் குக் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நிமிஷம் குக் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளோட ஸ்டஃப் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது கொஞ்சம் நேரம் ஆற விட்டுறலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி கொஞ்சம் வந்து குக்கம்பர் சின்னதாக இருக்கிறது கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மயோனைஸ் 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மயோனைஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மொஸ்ரெல்லா சீஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எப்போவுமே பசங்களுக்கு சீஸ் ஆட் பண்ணிங்கன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மொஸ்ரெல்லா சீஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் சீஸ் ஸ்லைஸ் கூட நம்ம டோஸ்ட் பண்ணும்போது ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்மளோட ஸ்டஃப் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீட் ப்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு ப்ரெட் ஸ்லைஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃப் வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். பண்ணது பிறகு இன்னொரு ஸ்லைஸை வந்து அதுக்கு மேலே கவர் பண்ணிக்கிறேன். கவர் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம தவாவில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணி ரெண்டு சைடும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தவாவில் பார்த்தீங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணது பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரெட் ஸ்லைஸை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயும் திருப்பியும் பட்டர் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ரெண்டு சைடும் நல்லா நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகிரும், அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா டோஸ்ட் பண்ணிக்கலாம் ரெண்டு சைடும். ஒரு சைட் டோஸ்ட் ஆனோன்னா அடுத்த சைட் ஃப்ளிப் பண்ணும்போது கொஞ்சம் மெதுவாக பண்ணுங்கள். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம சென்டரில் ஆட் பண்ணியிருக்க ஸ்டஃப் வெளியில் வராமல் கொஞ்சம் மெதுவாக பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு செட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு செட் சாண்ட்விச் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் பீஸா கட்டரை வச்சு சென்டரில் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு நம்ம பசங்களுக்கு கொடுத்தோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது கொஞ்சம் க்ரீமியாக இருக்கிறதுனால பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி லஞ்ச் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பசங்களும் ஹாப்பியாக சாப்பிடுவாங்க, அதே மாதிரி நம்மளுக்கும் ஈஸியாக இருக்கும் செஞ்சு கொடுக்கறதுக்கும். ஸோ அடுத்த செட்டும் ரெடி ஆயிடுச்சு, அதையும் இந்த மாதிரி சென்டரில் கட் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை பேக் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சு வச்சுருக்க சாண்ட்விச் ஆட் பண்ணிட்டேன். கூடவே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்நாக்ஸ்க்கு கேரட்டு குக்கும்பரும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கிறேன். சாண்ட்விச்சோட சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா கெச்சப் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியோட சந்திக்கிற வரைக்கும் பாய்.